தமிழ்நாட்டுக்கு புதிதாக ஆளுநர் ஒருவர் நியமிக்கப்பட போகிறார். அப்போது ஆர் என் ரவி காலி செய்யப்பட போகிறாரா அப்படின்னு கேட்டால் துடை தெடியப்பட போகிறார். எங்கே போக போகிறாரு அப்படிங்கிறத தெரியல, ஆனால் தமிழ்நாட்டினுடைய எல்லையை விட்டு ஓடப்போகிறார். இதுதான் நடக்கக்கூடிய உண்மை. சரி, இது எப்போ செயலாக்க போகிறாங்க? இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் செய்ய போகிறாங்களா? கேரளாவிலையும் இதே மாதிரியான நிலை வருமா? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. முதல்ல தமிழக ஆளுநர் எதற்காக இடமாற்றம் செய்யப்பட போகிறார் அப்படிங்கிற கேள்வி. அதற்கான பதில், புதிதாக நியமிக்கப்படக்கூடிய ஆளுநர் யார், அவரை பற்றிய விவரங்கள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விகேசிங் ரொம்ப தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பிடித்தமான பெயர். இந்த பெயரை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு பிஜேபிக்காரர் தான் தமிழ்நாட்டினுடைய அடுத்த ஆளுநர். வாங்க அவரை பற்றிய முழு விவரங்களையும் பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர் என் ரவி, இந்த வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்துறது இதுதான் கடைசி முறையாக இருக்கலாம். ஏன் அப்படின்னா, அவர் தமிழ்நாட்டில் இன்னும் சிறிது காலம்தான் இருக்க போகிறார். அடுத்ததாக தமிழ்நாட்டுக்கு புதிதாக ஆளுநர் ஒருவர் வி கே சிங் அப்படிங்கிற ஏற்கனவே மத்திய அமைச்சர் பதவியில் இருந்தவர் நியமிக்கப்பட போகிறார் அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. இவர் யார் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். முதலாவதாக, இவர் வந்து 2014-2019 உத்தரப்பிரதேசத்தில் எம்பி எலெக்ஷனில் நின்று ஜெயித்தவர், மோடியினுடைய முதல் அமைச்சரவையில் அமைச்சராக பொறுப்பேற்றவர். அது மட்டும் கிடையாது, இந்திய இராணுவ படையில் மிகச்சிறப்பாக பணியாற்றி அதன் பிறகு வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட்டை வாங்கிட்டு அதற்கு பிறகு பிஜேபியில் ஜாயின் பண்ணிட்டார். ஸோ இதுதான் இவரை பற்றிய பின்புலம். அது மட்டும் கிடையாது, இவர் தமிழ்நாட்டுக்கும் ரொம்ப நெருக்கமானவர் தான். ஏற்கனவே 2021 நடந்த தேர்தலையும் இவர் தமிழ்நாட்டினுடைய பாஜக இருக்காங்கல்ல, அதில் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார். குறிப்பிட்ட ஒரு 4 மாவட்டங்களுக்கு இவர் பொறுப்பேற்றார். பாஜகவினுடைய பொறுப்பாளராக இருந்தார். சிவகங்கை, நெல்லை, கன்னியாகுமரி, வேலூர் இந்த மாவட்டங்கள் எல்லாத்துக்கும் அவர் தான் பொறுப்பாளராக இருந்தார். அப்போது தமிழகத்தினுடைய கள நிலவரம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு வி கே சிங் அவர்களுக்கு தெரிந்திருக்கும். எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், எந்த காலேஜுக்கு போனால் பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்குது, இப்படிப்பட்ட விவரங்கள்லாம் நிச்சயமாக சேகரித்து வைத்திருப்பார். குறிப்பாக சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்துக்கு போகும்போது எப்படி நடந்துக்கணும், கம்முன்றுகணும் அப்படிங்கிற கதையாக பார்த்து போயிட்டு மெதுவாக வரணும் அப்படிங்கிறதும் அவருக்கு தெரிந்திருக்கும். ஸோ தமிழ்நாட்டில் இப்போது ஆளுநர் எதற்காக மாற்றப்பட போகிறார் அப்படிங்கிற பெருத்த கேள்விகள்லாம் இருக்குது. அதற்கான பதில் நீங்கள் தெரிஞ்ச விஷயம்தான், தூர்தர்ஷன் இந்தி மாத கொண்டாட்டத்துக்கான ஒரு பெரிய விழா. இந்தியே வேண்டான்னு சொல்லக்கூடிய மாநிலத்தில் எதுக்குடா இந்தியை கொண்டாடுறீங்க அப்படிங்கிற கேள்வி. நம்ம ஒன்றும் படம் எடுக்கலை, இந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஆனால் ஒரு சாதாரண சாமானியனாக, ஒரு ஜேர்னலிஸ்டாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம், இந்த தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது, அந்த வகையில் இந்தி அப்படிங்கிறது எங்களுக்கு வேண்டாம், இரட்டை மொழி கொள்கை தான் எங்களுடைய மிக பாரம்பரியமாக நாங்கள் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இங்கே தமிழ்தாய் வாழ்த்தை அவமதிக்கக்கூடிய நிகழ்வுங்கிறது தொடர்ச்சியாக அரங்கேறிக்கிட்டு இருக்கு. சீமான் மாதிரியான தற்குறிகள் தொடர்ச்சியாக இந்த தமிழ்தாய் வாழ்த்தையும் திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையும் அவமதிக்கக்கூடிய செயல்கள் அப்படிங்கிறது அரங்கேறிக்கிட்டு இருக்கு. திராவிடம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாத தற்குறி முண்டங்கள் தமிழ்நாட்டில் ஏகப்பட்டது இருக்குது. அதற்கான பதிலாக நம்ம திராவிடம்னா என்ன அப்படிங்கிறத தெளிவாக வீடியோக்களில் போட்டிருக்கோம். நம்முடைய பழைய வீடியோக்களில் திராவிடம் பிரசாத் சிக்னேச்சர்னு அடித்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கான பதில் அப்படிங்கிறது கிடைக்கும். இது நான் நல்லுள்ளம் படைத்தவர்கள் கொஞ்சம் அறிவை பயன்படுத்தி அடுத்த ஸ்டெப் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான பதிலாக தான் இதை சொல்கிறேன். அதுக்கு தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த பகுத்தறிவு பாதையில் பயணிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய தற்குறிகளுக்கு நம்ம சொல்கிறது புரியாது. அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா, ராதா ரவி சொல்கிற மாதிரி அதுக்காக தான் சொல்கிறேன். அப்போது இந்த திராவிட நல்நாடு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு உனக்கு தமிழ்நாட்டில் முடியல அப்படின்னா, தமிழ்தாய் வாழ்த்தை அவமதிக்கிறாய் என்றால் சீமானையும் நாட்டை விட்டு வெளியேறு, துரத்தி விடுங்கள். அவர் ஒரு தமிழரே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவரும் தமிழ்நாட்டில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. திரள் நிதி அப்படிங்கிற பேரில் பிச்சை எடுத்து வாழக்கூடிய சீமானுக்கு
யானை மாதிரி ஒவ்வொரு கோயில்லையும் போய் பிச்சை எடுக்கிறது, யானை யானையோடு சீமானை ஒப்பிட்டு பேசுவதுங்கிறது யானைக்கு அசிங்கம். ஸோ சீமானை யாரோடு ஒப்பிட்டு பேசுவது அப்படிங்கிறது நமக்கு தெரில. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மோசமான பேர்வழி, திருட்டு பேர்வழி தான் சீமான், சீமானுடைய தம்பிமார்கள் எல்லாருமே. ஸோ இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய காசை திருடி பொழைக்கக்கூடிய நபர்கள். அப்போது இந்த திருடர்களிடமிருந்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். ஏன்னா நம்மக்கிட்டேருந்து நிதி வாங்குகிறாங்க அப்படின்னா அந்த நிதிக்கான ரசீது கொடுக்கறது இல்லை. ராவணன் குடில் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க, அந்த பேரை வைப்பதற்கு அவருக்கு தகுதியே கிடையாது. ராவணன் அப்படிங்கிற தமிழ் வேந்தனுடைய பெயரை வைப்பதற்கு சீமானுக்கு என்ன தகுதி இருக்குது? அந்த பெயரை வைப்பதற்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? நீயே ஒரு தமிழன் கிடையாது, நீ வந்து இங்கே தமிழ்நாட்டில் தமிழன் ஆகணும்னு நினைக்கிற, பிச்சை எடுத்து வாழ்கிறவனுக்கு பேர் தமிழன் இல்லைப்பா, இங்கே மானம் போச்சு அப்படின்னா குடிக்க தண்ணி கொடுக்குறா கூட அதை கௌரவமாக சிறைக்குள்ளே இருந்து வாங்கி குடிக்கா வாங்கி கொடுக்க முடியலையேன்னு சொல்லிட்டு உயிர் நீத்த மன்னர்கள்லாம் வாழ்ந்த புண்ணிய பூமி. உன்னைய மாதிரி வந்து மூக்க நோண்டி எடுத்துரிகிற பயல்கள்லாம் இந்த தமிழ்நாட்டுக்கு எதுக்கு தேவை அப்படிங்கிற கேள்வியை தான் இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் கேள்வியாக கேட்குறாங்க. குடும்பமே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமோடு இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, குத்தாடி குடும்பமாக வாழக்கூடிய உங்களுக்கு இந்த கைபர் போடன் கணவாய் வழியாக வந்து இங்கே கருவறைக்குள் ஆட்சி செய்யணும்னு நினைக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்கும், அவர்களுடைய காலடியை பிடித்து காலமிக்கி வாழக்கூடிய உனக்கு தமிழ்நாட்டில் இடம் எதற்கு அப்படிங்கிற கேள்வி. ஏன்னா தமிழ்தாய் வாழ்த்தில் ஆளுநருடைய ஈவெண்ட்டுக்கு முன்னாடியே சீமானுடைய ஈவெண்ட்டு நடந்தது. அதில் தமிழர் நாடு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார். ரைட்டா, நீ பாடணும் அப்படின்னு நினைக்கிறீன்னா உனக்குன்னு ஒரு பாட்டு எழுது. தமிழ் தாய் ஏற்கனவே எழுதி வச்சவனோட திருடி அதில் தமிழருங்கிற வார்த்தையை திணிக்கிற பற்றியா, அதுதான் உன் புத்தி. உன்னால் புதுசாக ஒரு விஷயத்தை உருவாக்கிட முடியாது. நீ வந்து ஒரு எவ்வளவு பெரிய அயோக்கியன் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய தம்பிமார்களுக்கு இன்னமும் தெரியல. அப்படியே தெரிஞ்சு உன் கூட தர தம்பிமார்கள் இருக்காங்க அப்படின்னா அவனும் உன் கூட சேர்ந்து ஒரு திருட்டு வேலையை பார்க்கறதுக்கு தான் கூட இருக்கான் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சினா என்ன, அவங்களுடைய கொள்கை என்ன, திறல்நிதி இதுக்கு திறல்நிதிங்கிற பேரில் எப்படி காசு சம்பாதிக்கிறாங்க, இந்த விவரங்கள் எல்லாமே மக்களாகியவங்களுக்கு புரிய வரும். ஸோ அதை ஒமிட் பண்ண வேண்டிய விஷயம் அது ரொம்ப முக்கியம். அடுத்ததாக ஆளுநர் ஆர் என் ரவி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டினுடைய பல்வேறு நலன்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய நபர். அப்படிப்பட்ட நபர் வந்து தமிழ்நாட்டை விட்டு இன்றைக்கி கிளம்புறாரு அப்படின்னு நினைக்கும்போது, நீங்கள் நாகாலாந்துக்கே மறுபடியும் போக போகிறீங்களா, இல்லை வேறு ஒரு மாநிலம் உங்களுக்கு ஆளுநர் பதவியை கொடுக்க போகுதா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. இந்த மண்ணை சுவாசித்துறீங்க, இந்த மண்ணில் விளைஞ்ச சாப்பாடை சாப்பிட்ருக்கீங்க, உண்மையிலேயே அதற்கான ஒரு பெருமை உங்களுக்கு நிச்சயமாக கிடைப்பதற்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கலாம். ஏன்னா ஆளுநர் ஆர் என் ரவி நல்லா படித்தவர், அந்த வெவ்வேறு மாநிலங்கள்லாம் சுற்றுப்பயணம் போனவர், ஆனால் தமிழ்நாட்டினுடைய நிலை பற்றி அறியாதவர், தமிழ் தெரியாதவர். இப்போ தான் ஓரளவு கற்றுக்கிட்டு இருக்கார். அவர் நல்லா தமிழ் கற்றுக்கிட்டாரு அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு பிரஜையாக எங்கேயாவது வாழ்வதற்கான வாய்ப்பு அவருக்கு கிடைக்கும். ஆனால் ஆளுநர் மாளிகை உங்களுக்கு சொந்தமல்ல, நீங்கள் கிளம்பி விடலாம் அப்படின்னு மத்திய அரசு விரைவில் உங்களுக்கு லெட்டர் போடும், வாங்கி கொண்டு கிளம்புங்கள் ஆர் என் ரவி அவர்களே, சென்று வாருங்கள், மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.